Students, welcome. SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 9 Exercise 9.3 ல Second Question 8th Part பார்க்கறோம். இந்த இன்டகிரல்ல நம்ம எவாலுவேட் பண்ணனும். இப்போ log of 1 plus x by 1 plus x square இருக்கு. இதுல x க்கு tan theta போட்டா இது வந்து 1 plus tan square theta ஆயிடும். dx எடுத்தா secant square theta னு வந்துரும். அப்ப 1 plus tan square theta வந்து secant square theta. அப்ப மேலே ஒரு secant square theta வரும். அது cancel ஆயிடும். அப்ப இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடா நமக்கு கிடைக்கும். நமக்கு x is equal to tan theta போடும். அப்ப dx by d theta வந்து secant square theta னு ஆயிடும். அப்ப இந்த d theta வ நம்ம இங்க கொண்டு வந்தோம்னா dx is equal to d theta னு ஆயிடும். இப்போ x க்கு வந்து இந்த இன்டெக்ரல் வந்து dx வித் ரெஸ்பெக்ட் x இந்த லிமிட் வந்து x ஓட லிமிட் நம்ம தீட்டாக்கு மாத்த போறோம் அப்போ இந்த லிமிட்டை தீட்டாக்கு மாத்தணும் அப்ப x க்கு லிமிட் 0 யும் 1 உம் அப்ப தீட்டாக்கு லிமிட் என்ன வரும்னா x க்கு 0 போட்டா tan தீட்டா equal to 0 அப்ப தீட்டாக்கு வேல்யூ 0 ஏன்னா tan 0 போட்டா தான் 0 கிடைக்கும் அப்ப x க்கு 1 போட்டா tan theta வந்து 1 tan theta 1 னா tan 45 degree னா 1 அப்ப theta இருக்கிற இடத்துல 45 வரும் 45 நம்ம 5 by 4 னு போடுவோம் இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம் அப்ப I equal to இதுக்கு பேர் கொடுத்தா நம்ம I equal to integral 0 to pi by 4 வரும் 5 by 4 log of 1 plus tan theta by 1 plus tan square theta into dx. இது போடலாம். secant square theta into d theta. இப்போ 1 plus tan square theta நா secant square theta. அப்போ இந்த secant square theta இந்த secant square theta cancel ஆயிடும். இப்ப நமக்கு I equal to integral 0 to pi by 4 log of 1 plus tan theta into d theta. இப்ப இந்த இன்டெக்ரல்ல நம்ம இந்த இன்டெக்ரல்ல இப்படி மாத்திட்டோம் இப்ப இத நம்ம மாத்தணும் இத மாத்துறதுக்கு log of 1 plus tan theta அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் நமக்கு இதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணலாம் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா integral a to b f of x dx equal to integral a to b f of இப்போ a to b f of x dx ல x இருக்கிற இடத்துல a plus b minus x போட்டுக்கலாம் அப்ப a plus b minus x dx அப்ப integral குள்ள f of x போட்டாலும் f of a plus b minus x போட்டாலும் ஒண்ணு போல கிடைக்கும் இது ஒரு ப்ராப்பர்ட்டி இத நம்ம இங்க யூஸ் பண்ணி பாப்போம் I equal to integral 0 to pi by 4 log of 1 plus tan theta இருக்கிற இடத்துல இத ரெண்டையும் ஆட் பண்ணி minus theta போடும் into d theta வரும் இது வந்து integral 0 to pi by 4 log of 1 plus tan 5 by 4 minus theta tan 45 degree minus theta னா நமக்கு ஃபார்முலா வந்து tan 5 by 4 minus theta இதுக்கு என்ன ஃபார்முலானா 1 minus tan theta by 1 plus tan theta னு இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் tan a minus b னா tan a minus tan b by 1 plus tan a tan b அல்ல tan pi by 4 1 போட்டா இந்த மாதிரி வரும் tan pi by 4 plus theta னா இதுல plus வரும் இதுல minus வரும் அப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ணலாம் 1 plus tan pi by 4 minus theta க்கு 1 minus tan theta by 1 plus tan theta னு போடலாம் into d theta equal to integral 0 to pi by 4 log of இதுல LCM எடுக்கலாம் 1 plus tan theta தான் LCM
இப்போ இங்கேயும் 1 plus tan theta போடணும் மேலேயும் 1 plus tan theta போடணும் அப்ப 1 plus tan theta plus இது ரெண்டும் ஒண்ணு போல இருக்கு அப்ப இது அப்படியே போடலாம் 1 minus tan theta into d theta equal to integral 0 to pi by 4 log of what minus tan theta plus tan theta cancel ஆயிடும் அப்ப மேல 2 வரும் 2 by 1 plus tan theta into d theta இப்போ நம்ம இன்டெக்ரல் i இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்ப i equal to இன்டெக்ரல் 0 to pi by 4 இது வந்து log a by b இருக்கு log a by b னா log a minus log b வரும் log 2 minus log of 1 plus tan theta into d theta equal to இது ரெண்டு இன்டெக்ரலா பிரிச்சு எழுதலாம் pi by 4 log 2 into d theta log 2 into d theta minus integral 0 to pi by 4 log 1 plus tan theta d theta log of 1 plus tan theta into d theta இப்போ நமக்கு என்ன வருதுன்னா i equal to இந்த log 2 வெளியே எடுப்போம் log 2 into integral 0 to pi by 4 d theta minus இதுதான் நம்ம i னு வச்சிருக்கோம் இங்க i இன்னொரு இப்ப இந்த i இங்க வந்துட்டுனா 2i ஆயிடும் i plus i 2i equal to log 2 into d theta ஓட இன்டெகிரல் theta 0 to pi by 4 equal to log 2 into lower limit போட்டா 0 upper limit போட்டா pi by 4 இப்படி வரும் இப்போ 2y equal to pi by 4 into log 2 அப்ப i equal to therefore i equal to இந்த 2 இங்க வந்துரும் pi by 8 into log 2 இதான் my answer ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ